எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு புதுசாக பர்மீஸ் சிக்கன் ஃப்ரை பாலியோ ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பர்மாவில் இந்த மாதிரி முட்டை ஃப்ரை பண்ணுவாங்க. நான் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் மாற்றி அமைச்சு நம்ம பாலியோக்காக சிக்கனில் புதுசாக இதை ட்ரை பண்ணியிருக்கேன். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸு, அரை முடி தேங்காய், பூண்டு சின்னதாக வெட்டிக்கணும், மிளகா, இதுக்கு வெறும் காரம் வெறும் மிளகா மட்டும்தான், அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு முந்திரி கொஞ்சமா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி உப்பு தேவையான அளவுக்கு, தாளிக்க தேங்காய் எண்ணெய். பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெய் சீக்கிரமாக காஞ்சிரும், ரொம்ப நேரம் விடாதீங்க. காஞ்ச மிளகாய் போடுறோம். காஞ்ச மிளகாய் போட்ட உடனே முந்திரி போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். சிம்மில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் கொஞ்ச நேரம் வதக்குறோம். மிளகாய் புகை வரும், ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. பூண்டு போடுறோம், பூண்டு இடித்து கூட போடலாம். இது பார்க்க டெக்ஸ்சர் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நாம் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் கம்பாவ் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ அப்டேட் உடனுக்குடனே கிடைக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் வேணாம்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ன்றதுனால தான் போட்டிருக்கேன். லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, சிக்கனை போடுறோம். தண்ணி ஊற்ற தேவையில்லை இதுக்கு. நீங்கள் வாங்கும்போதே சின்ன கோழியாக வாங்கினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். வெறும் ஆயில்லையே கொஞ்சம் நேரம் பரட்டுங்க, சிக்கன் தண்ணி விடும், சிக்கன் கொஞ்சம் சுருண்டு வரும். இப்போது உப்பு போடுறோம். மஞ்சப்பொடி போடுறோம். உப்பு மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறக்கிறோம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பரட்டி விடுங்க. இது வரைக்கும் நாம் இன்னும் தண்ணியே ஊற்றலை. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி தெளிச்சதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வேக விடுங்க. ஸோ இப்போ ட்ரை ஆகிடுச்சு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் ட்ரை வேணும்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பரட்டினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஸோ சுவையான பர்மீஸ் சிக்கன் பாலியோ ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் பாலியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.